ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை கொண்டக்கடலை வச்சு சென்னா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சப்பாத்தி பூரி பராத்தாக்கு ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க குக்கரில் ரெண்டே விசில் போதுங்க சூப்பரான சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடும் வாங்க அது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சென்னா மசாலா செய்யறதுக்காக நான் வெள்ளை கொண்டக்கடலை ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் அழுத்தம் போது இந்த மாதிரி உடையணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி ஏல ரெண்டு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும் ஒரு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா பொண்ணு நிறமாக வதங்கி வரணும் வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொண்ணு வதங்கி வந்துடணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்க அந்த விழுது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு சேருங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் நாலு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த தக்காளி விடுதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் தக்காளி விழுதை கொதித்து கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க நான் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அந்த தக்காளி விழுத கூட இந்த மசாலாலாம் நல்லா கலந்துடணும் கலந்து ஒரு நிமிஷத்துக்கிட்ட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகிற டைமில் இந்த பக்கம் ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகாசா சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பக்கம் மசாலோட பச்சை வாசனைலாம் போய் தக்காளி தேங்காய் விழுது நல்லா கெட்டி இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் கொண்டக்கடலை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவு கொண்டக்கடலை எடுத்துருந்தேங்க இந்த மசாலா கூட இந்த கொண்டக்கடலை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி விடுதலில் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கொண்டக்கடலையும் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து ஒரு நிமிஷத்துக்கிட்ட ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்பி இதை லைட்டாக கலரி விட்டுடலாம் கலறி விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் விழுந்து சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒன்றரை டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம தேங்காய் கூட முந்திரியும் கசகசாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இன்னும் கொதிக்க வைக்கும்போது இனியும் கிரேவி நல்லா திக்காகுங்க அதனால் ஆரம்பத்திலே தண்ணி நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி கூட ஒரு ஒன்றரை டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் சரி பார்த்துனதுக்கப்புறம்லாம் கலரை விட்டுட்டு இதுக்கு மேலே பொடியாக நடக்கணும் மல்லிகைத்தலை தூவிக்கலாங்க இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சென்னா மசாலா ரெடி இது சப்பாத்தி பூரி பராத்தாக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க வெறும் பதினஞ்சே நிமிஷத்தில் குக்கரில் ரெண்டே விசில் விட்டால் போதும் நமக்கு சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிடும் இதுக்கு மேலே பொடியாக இருக்குதுன்னா மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க கமெண்ட்ஸ் எங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ